கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்க தான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியா படிக்கலாம். ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல், ஈஸியா படிக்கலாம். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ் எக்ஸைஸ் 1.5 ஃபோர்த் சம் பார்க்க போறோம். என்னெல்லாம் கிவன் பாருங்க. f(x) = x²-1, g(x) என்ன கொடுத்திருக்காங்க, g(x) = x-2. ஏ ஃபைண்ட் ஏ, நம்ம ஏ கண்டுபிடிக்க போறோம். வேற என்ன கிவன்னா, g(f(a) = 1, g(f(a) = 1 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நமக்கு g(f)னு கொடுத்ததுனால நம்ம g(f)-ஐ கண்டுபிடிக்கலாம், g(f)(x) கண்டுபிடிக்கலாம். ஏன் இந்த இடத்துல நம்ம ஏ போடாமல் எக்ஸ் போடுறோம்னா, நமக்கு கிவன் எல்லாமே எக்ஸ் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். g(f) எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும், g(f)(x) இப்படி தான் நம்ம எழுதுவோம் இல்லையா. ஸோ ஜி எழுதிக்கலாம். f(x)க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, x²-1, என்ன கிவன் இருக்கோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது மொத்தமாக நம்ம என்னென்ன யோசிச்சுக்கிறோம், எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ g(x) என்னது, x-2. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடணும், இது உள்ளே என்ன இருக்கோ அது மொத்தமாக என்னென்னு போடுறோம், x-2 கொடுத்துருக்காங்க, -2 எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வருது, x²-1 -2 -3 கிடைக்குது. இது எதுக்கான ஆன்சர், g(f)(x)க்கான ஆன்சர். பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, g(f)(a) வந்து 1 கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா. இதை நம்ம அப்படியே என்னவா மாற்றிக்கலாம், g(f)(a)னு வச்சுக்கலாம், =1. ஸோ இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்னவா மாற்ற போகிறோம், ஏவா மாற்ற போகிறோம். பாருங்கள், x²-னு இருக்க என்ன எழுதணும், a²-3 எழுதிக்கலாமா. x²-3 நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், இங்கே a²-1 = 1 நீங்கள் வச்சுக்கலாம். a²=1 -3 = அப்புறம் போச்சுன்னா என்னவாகும், +3 ஆகும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நான் இங்கே போடுறேன், a²=1 +3 என்னவாயிடுச்சு, 4 ஆயிடுச்சு. அப்போ a²=2² எடுக்கலாங்களா. இந்த ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏவோட வேல்யூ நமக்கு 2. எப்பயுமே நம்ம ஸ்கொயர் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா +r - ஆட் பண்ணிப்போம். ஸோ a = +r - 2. செகண்ட் சம் பார்க்கலாம். அதுலேயே எனக்கு செகண்ட் சப் டிவிஷன் ஃபைன் கே கேட்டிருக்காங்க. கிவன் என்னன்னு பாருங்கள், f(k) = 2k - 1 தான் நமக்கு கிவன். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, f(k) வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். f(k) வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு, 5 கொடுத்துருக்காங்க கிவன். இதை எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலான்னு பாருங்கள், f(k). ஸோ எங்கெல்லாம் நம்ம ஆஃப் சொல்கிறோமோ அங்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம், ப்ராக்கெட் போட்டுட்டு போகிறோம், =5. f(k)க்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கிவனில், 2k - 1 = 5. ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், x-னு எடுத்துக்கணும் இல்லையா. இங்கே நமக்கு k-னு கொடுத்துருக்காங்க, இது ஃபுல்லாகவே k-னு நம்ம யோசிச்சிக்கலாம். f(k)க்கான ஆன்சர் என்ன, 2k - 1. 2k இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடணும், இது ஃபுல்லாக போட போகிறோம், 2k - 1 போட்டாச்சு, 2 போட்டாச்சு, கேக்கு பதிலாக ஃபுல் வேல்யூ போட்டாச்சு, -1 இருக்கு, =5. ஸோ இப்போ நமக்கு ப்ராக்கெட் இருந்ததுனா என்ன பண்ணுவோம்னா, மல்டிப்ளிகேஷன் இல்லையா, 2 2s are 4k, -2 1s are 2, அப்புறம் ப்ராக்கெட்டுக்கு வெளியே என்ன இருக்குது நமக்கு, -1 = 5. இங்கே 4k - 2 - 1 நமக்கு என்னவாகும், -3 ஆகும், =5. 4k = 5, -3 அங்கே போச்சுன்னா நமக்கு +3 சேஞ்ச் ஆகிடும். இப்போ 4k வேல்யூ என்ன நமக்கு, 8. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், k ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ k = 8, 4k நடுவில் எந்த சிம்பிளும் இல்லைன்னா அது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவல்டுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா டிவைடட் பையில் வரும், 1 4 2 4. கேவோட வேல்யூ நமக்கு 2 கிடச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.